நாம் சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை என்ற பாடலை பாடுவோம் என்னோடு சேர்ந்து பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஓஹோ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை
நாம் நடந்த வேளையில் நிற்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். ஓ மரணப் பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் நிற்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் ஓ மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எமினே சாராய் என்னை நடத்தி வந்தீரே. ஓஹோ நன்றி சொல்ல வார்த்தையில்லை. நல்ல எமினேஸ்வரா என்னை நடத்தி வந்தீரே. 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 நன்றி சொல்ல வார்த்தையில்லை. ஏழையாம் என்னை என்றும் மறவாதவா.
நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர் துதி உமக்கே மன்னிக்கிறவர் ஹல்லேலூயா
உங்கள் பாவங்கள் செவேறின்றிருந்தாலும் அவை பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொன்னவர். Oh, thank you for your grace, Lord. சாயங்கால வேலைக்காக நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பாட, உம்மை புகழ்த்த, நீர் தருகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீர். உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு உள்ளங்களை ஆளுகை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. செய்தி பாகத்தில் உள்ள உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜெபத்தை கேளும் எங்கள் அன்பின் பலவங்க நல்ல பிதாவே. ஆமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்பொழுது நாம் நம்முடைய செய்தியை கேட்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த லைவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரம் மட்டும் நாம் தேவனை துதித்துக் கொண்டிருந்தோம், ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஏ டபிள்யூ டோசர் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியர் இப்படியாக சொல்வார், எனி மேன் ஆர் உமன் ஆன் திஸ் எர்த் who is bowed and turned off by worship is not ready for heaven. அதாவது இந்த உலகத்தில் யாருக்காவது ஆராதித்து போரடிக்குமே ஆயின் இன்னும் அவர்கள் பரலோகத்திற்கு போவதற்கு தயாரில்லை என்று சொல்வார். நான் விசுவாசிக்கிறேன், ஆராதித்தவர்கள் எல்லோருமே உற்சாகமாய் நீங்கள் ஆராதித்தீர்கள், எல்லோருமே பரலோகத்திற்கு போவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு சிந்தனைக்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தையும், எபேசியர் நிருபத்திலிருந்து பவுலுடைய ரெண்டு ஜபங்களையும் நான் உங்களுக்கு முன்பதாக வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அனாயிண்டட் சைல்ட் ஆஃப் காட் ஃபெலோஷிப்பினுடைய அட்மின் பிரதர் ஜெரோம் விக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் மேன்மேலும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அநேக வாலிபர்களை தேவனண்டை திருப்புவதற்கு அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும், நானே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இனி பவுலுடைய ரெண்டு ஜபங்களை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 17 முதல் 19 வசனங்கள் பவுலுடைய ஒரு ஜபம் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்குண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்குண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைபடியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று, கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். அதுபோல பவுலுடைய இன்னொரு வல்லமையான ஒரு ஜெபம்,
எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஒரு ஜெபம் இது. இந்த ரெண்டு ஜெபங்களும் மிகவும் வல்லமையான ஒரு ஜெபம். இந்த ரெண்டு ஜெபத்தை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பித்தால், அதை பற்றி ஆழமான கருத்துக்களை நாம் அறிய ஆரம்பிப்போமே ஆனால், இதை கொட்டி நாம் இன்னும் ஆரம்பிக்க ஆராய ஆராய அநேக ரகசியங்கள் அதற்குள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பல மணி நேரங்கள் பேசக்கூடிய செய்தி இந்த ரெண்டு ஜபத்திலும் அடங்கி இருக்கிறது. பலர் பேசியும் இருக்கிறார்கள். ஆனால் இன்று நான் உங்களோடு கூட எனக்கு ஆவியானவர் உணர்த்தின ஒரு சில சிந்தனைகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் 3 வேத பகுதிகளை வாசித்தோம். இந்த 3 பகுதிகளிலும் நீங்கள் சரியாக கவனித்து வாசித்திருப்பீர்களே ஆனால் ஒரு வார்த்தை திருப்பி எல்லா இடங்களிலும் வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது என்ன? அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். இங்கே நாம் வாசித்தோம், அவரை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்திலே எபேசியர் 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதுபோல எபேசியர் 3வது அதிகாரத்தில் அவருடைய அன்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் வாசிக்கிறோம். முதல்ல சங்கீதம் 46வது அதிகாரத்தில் வரும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிய வேண்டும். தேவனை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் சங்கீதக்காரன். இந்த எபேசியர் 1:17-19 வாசிக்கும் போது எதை அறிய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் என்றால், 1:17 வசனத்தில் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்குண்டாக இருக்கிற நம்பிக்கை. அவர் நம்ம எல்லோரையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைத்ததினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது என்பதை, அந்த அழைப்பை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து அதே வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்குண்டாக இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். பரிசுத்தவான்களிடத்திலே தமக்குண்டாக இருக்கிற சுதந்திரம் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதுபோல அதை நாம் இப்படியும் எடுத்துக் கொள்ளலாம், ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அந்த சுதந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை பிள்ளையாக மாற்றி இருக்கிறபடியினாலே நாம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்க. அப்படியானால் அவர் தகப்பன். ஒரு தகப்பனுக்கு இந்த உலகத்தில் பிள்ளைகளிடத்தில் பல சுதந்திரம் இருக்கிறது. அதுபோல ஒரு பிள்ளை தகப்பனுடைய சொத்துக்களில் மேலே அவர் மேலே ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதை பற்றி அவர் ஜெபிக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோக தேவனிடத்தில் உங்களுக்கு இருக்கும் சுதந்திரம் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். தொடர்ந்து 19வது வசனத்தில் அவர் ஜெபிக்கிறார், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்று நீங்கள் அறிய வேண்டும். அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களிடத்திலே காண்பிக்கும் அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்கிறார். அதுபோல 3வது அதிகாரத்திலே அவருடைய அன்பை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். அதனுடைய நீளம் ஆழம் அகலம் உயரம் இவைகளை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சுருக்கமாக சொல்ல போனால், நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அவரை நீங்கள் அன்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல உங்களுக்குள் இருக்கிற சுதந்திரம் என்ன, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமை என்ன, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்கிறார். அதற்கு உங்களுக்கு 2 காரியங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார். 1, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி என்று 1வது அதிகாரம் 17 வசனத்திலே சொல்லுகிறார். 2வது சொல்லுகிறார், அதற்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று 19வது வசனத்திலே சொல்லுகிறார். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு வேண்டும் அறிவை அறிந்து கொள்வதற்கு. 2வது சொல்லுகிறார், அதற்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். அதுபோல
சங்கீதத்திலே சொல்கிறார், அதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அறிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 4:1 ஆதாம் ஏவாளை அறிந்தான். அறிந்தான் என்கிற வார்த்தை எதற்கு வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒரு நெருங்கிய உறவு, ஆதாமும் ஏவாளுக்கும் இடையே ஏற்பட்ட உறவை குறிக்கிற வார்த்தை தான் அறிந்தான் என்கிற. அங்கு மட்டுமல்ல, பல இடங்களில் வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிந்தான் என்று சொல்லும் போது அவர்களுக்கு இடையே எந்த மறைபொருளும் கிடையாது. அதாவது தமிழிலே ரெண்டு வார்த்தைகளை நாம் சொல்லலாம். ஒன்று தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். என்னை பற்றி தெரிந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அறிந்து கொள்ளுதலுக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்னை பற்றி தெரிந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்னுடைய தேசத்தில் இருக்கிறார்கள், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் படித்த இடத்தில் இருக்கிறார்கள், என்னுடைய காலேஜில் நான் படித்த இடத்துல இருக்கிறார்கள், நான் வேலை பார்க்கிற இடங்களில் இருக்கிறார்கள், நான் ஊழியம் செய்கிற இடங்களில் இருக்கிறார்கள், என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்னுடைய சபையில் இருக்கிறார்கள், ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். என்னை பற்றி, என்னுடைய பேர் என்ன, நான் எப்படி இருப்பேன், என்னுடைய குணத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். தெரிந்தவர்கள், என்னை பற்றி தெரிந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் என்னை பற்றி அறிந்தவர்கள் மிக சுருக்கமே. அறிந்தவர்கள் என்றால் என்ன என்று நான் சொன்னேன். அதாவது அவர்களுக்கும் நமக்கும் இடையே மறைபொருளாக எதுவுமே இருக்காது. என்னை பற்றி அறிந்தவர்களுக்கு என்னுடைய வாய்ஸ் மாறுபட்டால் தெரியும், என்னுடைய முகம் வேறுபட்டால் அவர்களுக்கு தெரியும். என்னுடைய முகம் வேறுபட்டால் உடனே அறிந்து கொள்வார்கள், இவன் இப்போது கோபமாக இருக்கிறான், இவன் இப்போது துக்கமாக இருக்கிறான், இவனுக்கு இப்போது ஆத்திரம் வருகிறது, இவன் வெளியே சிரித்துக் கொண்டிருந்தாலும் இவனுடைய உள்ளத்தில் இருக்கிற காயத்தை அவர்களுக்கு நன்றாக, உள்ளத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும், இருதயத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும், இயக்கங்களை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தெரிந்து கொண்டவர்கள் நாம் முகத்தை பார்த்து தான் அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணுவார்கள். அதாவது நாம் சிரித்துக் கொண்டிருந்தால் ஓகே, இவன் துக்கத்தில் சந்தோஷமாக இருப்பான் அவர்கள் நினைப்பார்கள், அழுதால் நினைப்பார்கள் அவர்கள் துக்கத்தில். ஆனால் அறிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் வெளியே சிரித்தாலும் உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்டவர்கள் மிக சுருக்கமே. என்னை பற்றி அறிந்து கொண்டவர்கள் மிக சுருக்கம். நீங்கள் ஒன்று சிந்தித்து பாருங்களே, உங்களை பற்றி அறிந்தவர்கள் யார்? உங்களுடைய இதய துடிப்பை அறிந்தவர்கள், உங்களுடைய முகம் வேறுபட்டால் உடனே பிரிந்து கொள்கிறவர்கள் யார்? சிந்தித்து பாருங்கள், உங்களை ஒன்று சிந்தித்து பாருங்களே, சற்று ஒன்று சிந்தித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், என்னை பற்றி அறிந்தவர்கள் ஒன்று என்னுடைய பெற்றோராக இருப்பார்கள், என்னுடைய தாயும் தகப்பனுமாக இருப்பார்கள். இரண்டாவது, என்னை பற்றி அறிந்தவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள். மூன்றாவது, என்னை பற்றி அறிந்தவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர்களாக, அல்லாவிட்டால் என்னுடைய மூன்றாவது என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். என்னை பற்றி நன்றாக அறிந்தவர் என்னுடைய சகோதரராக இருப்பார். என்னை இப்போது எனக்கு முன்பதாக பாடி உங்களை ஆராதிக்க வைத்தாரே அவர், என்னை விட என்னை கொஞ்சம் மற்றவர்கள் அறிந்ததை விட என்னை நன்றாக அறிந்தவர். அதுபோல அறிந்தவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் கணவனும் மனைவியுமாக இருப்பார்கள். இவருக்கு இந்த நான்கு உறவுகள் முறையில் தான், உறவின் முறையாரல் மட்டும் அவன் ஆறால் மட்டும்தான் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். நீங்களும் உங்களை வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பாருங்களே, உங்களை பற்றி அறிந்தவர்கள் அதிகமாக அவர்களாகத்தான் இருப்பார்கள், அவர்களாகத்தான். காரணம், அவர்கள் தான் அதிகமாக உங்களோடு பழகுகிறவர்கள், பழகுகிறவர்கள். அதன் வேதம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்து இருக்க வேண்டும். அறிய வேண்டும் என்றால் அமர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் ஏன் உங்களை அறிந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் உங்களோடு அதிக நேரம் பழகினவர்கள், உங்களோடு அமர்ந்திருந்தவர்கள், உங்களோடு சாப்பாட்டு மேசையில் இருந்தவர்கள், உங்களோடு அதிகமான பழகினவர்கள். இனி அவர்கள் அதே இந்த நான்கு உறவின் முறையில் முறையாரை தவிர மற்றவர்கள் உங்களோடு அதிகமாக அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு உங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் என்ன சொல்லலாம், என்னுடைய பெற்றோரை விட, என்னுடைய சகோதர சகோதரிகளை விட, என்னுடைய நெருங்கிய நண்பரை விட என்னோடு அதிகமாக என் வீட்டில் இருக்கிறவர்கள் வேலைக்காரர்கள், என்னுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் அறிந்திருப்பார்களா? இல்லை இல்லை, வேலைக்காரர்கள் அமர்ந்திருந்தாலும் அதிக நேரம் பழகினாலும் அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் வேலைக்காரனிடம் ஒரு எஜமான், ஒரு குடும்ப தலைவர் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார்.
எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார். எவ்வளவு வருடம் இருந்தாலும் அவரை பற்றி நன்றாக அறிந்திருக்க மாட்டார். காரணம், அவருக்கென ஒரு தூரத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள் எல்லா எஜமான்களும். அப்படியானால் அமர்ந்து இருப்பதனாலே அறிந்து கொள்ள முடியாது, அமர்ந்திருப்பதனால் மட்டும் அறிந்து கொள்ள முடியாது, அமர் எந்த முறையில் அமர்ந்திருக்கிறோமோ அதை வைத்துத்தான் அறிந்து கொள்ள முடியும். இப்போது என்னோடு நான் அந்த விதத்தில் பழகி அவர்களோடு அமர்ந்திருந்தால் இன்னும் ஒரு சத்தியம் இருக்கிறது. இந்த நான்கு உறவின் முறையில் பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்காவிட்டால், நெருங்கி பழகாவிட்டால் அவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தகப்பன் வெளிநாட்டிற்கு வேலைக்கு போய்விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 வருடம் கழித்து வருகிறார். வந்து அந்த தகப்பன் அந்த பிள்ளையோடு பேசினால் அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியாது. தகப்பன் சரியே, ஆனாலும் அந்த தகப்பனோடு பழக வேண்டிய விதத்தில் அந்த குழந்தை பழகாதபடியினாலே அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. உறவும் சரிதான், தகப்பன் தான். காரணம், தகப்பனோடு நேரம் செலவிடாதபடியினாலும் அந்த குழந்தைக்கு அறிந்து கொள்ள முடியாது. அப்படியானால் வேதம் முதலாவது நான் சொல்கிற வரும்புகிற வார்த்தை அமர்ந்து இருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதே நேரத்தில் எந்த உறவிலே அமர்ந்திருந்து பழகுகிற வேண்டுமோ அந்த முறையிலே பழகினால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அமர்ந்து இருக்கிறது என்று சொல்லும் போது ஏதோ என்றைக்காவது பார்ப்பது மட்டுமல்ல, அமர்ந்திருக்கிறது என்று சொல்வது தரித்திருப்பது. இப்போது வசன ஜபத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜபத்தில் ஜபிக்கிறது இருக்கிறது, ஜபத்தில் தரித்திருப்பது இருக்கிறது. ஜபிக்கிறத நாம் எல்லோருக்கும் ஜபிக்கலாம். ஒரு வார்த்தையில ஜபிக்கிறதை ஜபம் என்று சொல்லலாம். ஆனால் ஜபத்தில் தரித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. நாம் அவரோடு பேச, அவர் நம்மோடு பேச, நாம் அவரோடு வாதிட, அவர் நமக்கு நம்முடைய காரியங்களை சொல்ல, இதுதான் ஜபத்தில் தரித்திருக்கிற அனுபவம், அமர்ந்திருக்கிற அனுபவம். இல்லாவிட்டால் வேதத்தை எடுத்துக்கொள்ள, வேதத்தை வாசிக்கிறது இருக்கிறது, வேதத்தை தியானிக்கிற அனுபவம் இருக்கிறது. வாசிக்கிறதை எல்லோருக்குமே வாசிக்க முடியும். அது வாசிக்க வேண்டியது நியூஸ் பேப்பரை. வேதத்தை வாசித்தால் நமக்கு ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. இந்த வேதத்தை நாம் வாசிப்போமே ஆனால் இட் இஸ் ஜஸ்ட் எ ஹிஸ்டரி புக், அது ஒரு வரலாற்று புத்தகம் மட்டுமே. ஆனால் இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் வசனம் நம்மோடு பேசும். ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார். அன்றன்றைக்கு வேண்டிய அப்பத்தை மன்னாவை நமக்கு கொடுப்பார். இதுதான் வித்தியாசம். இது போல அமர்ந்திருக்கிறதற்கு வித்தியாசம் இருக்கிறது. இது போல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அமர்ந்திருக்க வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அமர்ந்திருக்க வேண்டும். அதுபோல எந்த முறையில் அவரோடு பழக வேண்டும், இந்த உலகத்திலே இந்தந்த முறையில் பழகினால் அறிந்து கொள்ள முடிகிறது போல நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த முறையில் தான் நாம் பழக வேண்டும். இந்த நான்கு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் ஆண்டவர் தெய்வமாக இருந்தாலும் அவர் இந்த நான்கு விதத்திலே அவரோடு பழகுவதற்கான பாக்கியத்தை மனிதர்களாகிய சாதாரணமாக இந்த மண்ணாலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது. அவரோடு இந்த நான்கு விதங்களில் நமக்கு பழகலாம், பழகி அவரை அறிந்து கொள்ளலாம், அவருடைய இதய துடிப்பை நமக்கு அறிந்து கொள்ளலாம், அவருடைய இயக்கங்களை அறிந்து கொள்ளலாம். ஒன்று என்ன நான் சொன்னேன், பெற்றோர் நன்றாக அறிந்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது யோவான் 1:12 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோஸ் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி உலகத்தை அன்பு கூர்ந்தார். சாரி, இது யோவான் இன்னொரு வசனம். நான் சொல்ல வருகிற வார்த்தை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும் படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுதான் யோவான் 1:12 பாருங்கள், வேதவசனம் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தம்முடைய பிள்ளைகளாகும்படி. அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவருடைய பிள்ளைகள், அப்படியான அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக நமக்கு அவரோடு பழக முடியும். இன்னும் வேதம் சொல்கிறது ரோமர் புஸ்தகத்திலே அவர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கூடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே, அப்பா இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற
உங்களோட நான் சொல்கிறேன், ஒருமுறை கூப்பிடுங்களே அந்த அப்பாவை, அப்பா இதை விட பெரிய பாக்கியம் என்ன? எந்த மதமும் எந்த காரியங்களும் இதை சொல்லுகிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை தெய்வத்தை அப்பா என்று உங்களுக்கு கூப்பிடலாம், அப்பா என்று உங்களுக்கு கூப்பிடலாம். இது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். எனவே பாருங்கள், இந்த பாக்கியம் அவரோடு ஒரு தகப்பனாக தாயாக அவரோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எனவே அவரை அறிந்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று, அவரோடு ஒரு தகப்பனை போல நமக்கு பழக வேண்டும், ஒரு தாயாக அவரோடு பழக வேண்டும், அவருடைய இயக்கங்களை சொல்ல வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அப்படி நாம் பழகுவோமே ஆனால் அவரை அறிந்து கொள்ள முடியும். தாயாக அவரோடு பழகினால் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். இனி நான் இரண்டாவது சொன்னேன், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சிநேகிதராக பழக வேண்டும். வேதம் நமக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறது. அவரை நாம் சிநேகிதரே என்று கூப்பிடும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! வாசிக்கிறேன் உங்களுக்கு, ஆக யோவான் 15 அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்கள் எவ்வளவு தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் என்னுடைய சிநேகிதராக மாறுவீர்கள். என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால் நான் உங்களை சிநேகிதராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாருள்ளவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். What a wonderful Jesus we have. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்கள். சிநேகிதரே என்று என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்தவர் சொல்லுகிறார், இது நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் ஏற்க தன் எஜமான் செய்கிறதை ஒருபோதும் அறிய மாட்டானால் நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு மறைத்ததாக ஒன்றுமே இல்லை. இனியும் உங்களோடு நான் மறைக்கிறதற்காக ஒன்றும் எனக்கு கிடையாது. என் பிதாவினிடத்தில் நான் எதையெல்லாம் கேட்கிறேன் அதையெல்லாம் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நான் உங்களை சிநேகிதராக பார்க்கிறேன். பாருங்கள், சிநேகிதராக அவரோடு பழகலாம், தகப்பனாக அவரோடு பழகலாம். பாருங்கள், இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு மறைக்கிறதை கூட பலர் பல சிநேகிதர்களுக்கு சொல்லுவார்கள். பாருங்கள், அந்த பாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிநேகிதனே, ஓ மை ஃப்ரெண்ட், தெய்வம் அவர், அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் அவர். ஆனால் அவர் நமக்கு கொடுத்த பாக்கியம் சிநேகிதரே என்று கூப்பிடுகிற பாக்கியம். இந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் சிந்தியுங்களே. ஒன்று உண்டாவது நான் சொன்னேன், அவர் நமக்கு கொடுத்த பாக்கியம் சகோதர சகோதரியாக அவரோடு பழகுவதற்கு. இந்த உலகத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உறவிலே பழக வேண்டும் என்றால் அறிந்து கொள்ள முடியும். அதுபோல ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியம் அவரை சகோதரரே சகோதரி என்று கூப்பிடுவது. சிந்தித்து பாருங்கள், இந்த தேவனுடைய அந்த அன்பு. எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளோடு அவர் உறவாட வேண்டும் என்பதை விரும்புகிற ஆண்டவர், என்னை பற்றி அவர்கள் அறிய வேண்டும் என்பதை விரும்புகிற ஆண்டவர் தான் இந்த வாக்கியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்த. வேதம் தெளிவாக இதை சொல்கிறது. பாருங்கள், எபிரேயர் 2 அதனுடைய 11-13 வசனங்களை வாசிப்போமே. ஆனால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவளாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவனும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே பாருங்கள், அவர் சொல்லுகிறார் 11 வசனத்தில், அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. நான் உங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு வெட்கப்பட மாட்டேன், ஏனென்றால் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே. பரிசுத்தம் செய்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யார்? நாம் எல்லாரும் ஒருவராலே, அந்த பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறபடியினாலே
நான் உங்களை சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் வெட்கப்பட மாட்டேன், தெய்வம் சொல்லுகிறார், நான் வெட்கப்பட மாட்டேன். ஒரு உலகில் பெரிய பணக்காரரை என்னுடைய சிநேகிதரே என்று நான் சொல்லிக்கொண்டு திரியலாம், ஆனால் அந்த பணக்காரர் என்னை சிநேகிதரே என்று கூப்பிடுவது, வெட்கப்படாமல் அவர் என்னுடைய நண்பர் என்று சொல்வது தான் பெருமை. நமக்கு வேண்டுமென்றால் சொல்லலாம், வெட்கப்படாமல் சொல்லலாம், அந்த பணக்காரர் என்னுடைய என்று சொல்லிக்கொண்டே அலையலாம். ஆனால் அவர் சொல்ல வேண்டும், சொல்வதில் தான் பெருமை இருக்கிறது, அதில் தான் கனம் இருக்கிறது, அது தான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய தேவன் நம்மை பார்த்து சொல்ல, நான் உங்களை சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டேன். வாட் எ லவ், பாருங்கள் சகோதரர். இது மட்டுமல்ல, ஆண்டவர் இனியும் தெளிவாக இதை சொல்கிறதே நம் மத்தேயு 12 அதிகாரத்தில் வாசிக்க முடியும், வாசிக்கலாம். என்னோடு திருப்பங்களே, மத்தேயு 12 அதிகாரம் அதனுடைய 46-50 வசனங்களை வாசிக்கும் போது தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அங்கே வாசிக்கிறோம், 46 வசனம், இப்படி அவர் ஜனங்களோட பேசிக் கொண்டிருக்கையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அதாவது இயேசுவுடைய தாயாரும் உண்மையான சகோதரரும் இயேசுவை பார்க்கும்படிக்கு வெளியே நிற்கிறார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, உம்முடைய சகோதரர் உம்முடைய தாயாரும் வெளியே உம்மோடு பேசும்படியாக நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு சொல்கிற பதிலை பாருங்கள், 48 வசனம், தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார்? அவர் கேட்கிறார், என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி அவர் சொல்கிறார், இதோ என் தாயும் என் சகோதரரும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறான் என்கிறார். சொந்த சகோதரரையும் சொந்த தாயையும் நம்மை சகோதர சகோதரிகளாக மாற்றுவதற்கு வருத்தவர் நம்முடைய ஆண்டவர். சொந்த சகோதரரையும் சொந்த தாயையும் நம்மை சகோதரராக சகோதரியாக மாற்ற வருத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் உண்டோ? நம்மை சகோதர சகோதரிகளாக அப்படி அந்த விதத்தில் ஆண்டவரோடு பழகலாம், இவ்வளவு பெரிய பாக்கியம். இனி மேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். சபையை ஒரு மனவாட்டியாக அவர் பார்க்கிறார், அவரிடத்திலே அந்த விதத்திலும் பழகலாம். பாருங்கள், எப்படி வேண்டுமென்றாலும் பழக வேண்டிய பாக்கியம் நமக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். இவ்வளவு பெரிய தெய்வமாக இருந்தாலும் இந்த வாக்கியங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. சிலர் இன்றைக்கு தேவரை தூரமாக வைத்து பார்க்கிறார்கள், தூரமாக வைத்து பார்க்கிறபடியினால் தான் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை, அவருடைய இயக்கங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நம் இந்த விதங்களில் அவரோடு பழகினோமே ஆனால் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், சிலர் கூப்பிடுகிறார்கள் வேதத்தில், அவர் என்னுடைய மேய்ப்பர், எப்படி வேண்டும் என்றாலும் அவரை கூப்பிடுவதற்கான பாக்கியம். நீ என் மேய்ப்பர் என்று கூப்பிடுகிறாய் அவரை. அவர் இன்னும் சொல்ல, அவருடைய காவற்காரர், ஆங்கிலத்தில் செக்யூரிட்டி என்று சிலர் கூப்பிடுகிறார்கள், செக்யூரிட்டி அவரை. காரணம், அவர்கள் சொல்வார்கள், எனக்கு அவர் செக்யூரிட்டியாக இருந்தா, எனக்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறார். பக்தர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர் என் பலன், என் கோட்டை, என் கேடகம், என் அடைக்கலம். பாருங்கள், எப்படி கூப்பிட்டால் அவர் அப்படி உங்களுக்கு இறங்கி வருவா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற உங்களோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரை எப்படி கூப்பிட்டாலும் அந்த ஆண்டவர் அப்படி இறங்கி வருவா. அவரை ஒரு மருத்துவராக கூப்பிட்டால் மருத்துவராக இறங்கி வருவா. இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆபரேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம், அவரை ஒரு சர்ஜனாக கூப்பிடுங்கள். அவர் ஆபரேஷன் இல்லாமலே சுகம் தர போதுமான தெய்வம். இயேசுவின் நாமத்தில் அந்த சுகம் சிலருக்கு வெளிப்படுவதாக, சிலருக்கு அவர் டாக்டராக இறங்கி வருவாராக.
நீங்கள் எப்படி கூப்பிட்டு ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக கூப்பிட்டால் அவர் அப்படி இறங்கி வருவார். டென்டிஸ்டாக கூப்பிட்டால் அப்படி இறங்கி வருவார். எப்படி நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ அப்படி அவர் இறங்கி வருகிற தெய்வமாக இருக்கிறார். கைனகாலஜிஸ்டாக கூப்பிட்டால் அப்படி சிலருக்காக இந்த வேளையில் அவர் இறங்கி வருகிறார். ஹோலி ஸ்பிரிட் லவ் சமான ஹத்தான ஆண்டவரே, நீ இறங்கி வருவீர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இறங்கி வர வேண்டும் அப்படி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எப்படி இறங்கி வர, இப்படியாக இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கடன் பிரச்சனை ஆண்டவரே, கடனை மாட்டுகிறவராக இறங்கி வர வேண்டும். அவர் சிலருக்காக பேங்க் மேனேஜராக இறங்கி வருவார், சிலருக்காக புரோக்கராக இறங்கி வருவார். எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை என்று கேட்கிறவர்களுக்கு பேசுகிற நபராக அவர் இறங்கி வருவார். உங்களுக்காக பேசுகிறவராக அவர் இறங்கி வருவார். கூப்பிடுங்களே அவரை. உங்களுக்கு எப்படி அவர் வர வேண்டும் கூப்பிடுவோமே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு டாக்டராக இறங்கி வாருங்கப்பா. உங்களுக்கு என்ன ஸ்பெஷலிஸ்டாக அவர் இறங்கி வர வேண்டுமோ கேளுங்களே. இந்த நேரத்தில் ஆண்டவர் சுகத்தை சிலருக்கு தருவாராக. இந்த சத்தத்தை கேட்டு கேட்க போகிற அனைவருக்கும் ஆண்டவர் சுகத்தை தருவாராக. இந்த நல்ல தெய்வம், ஹல்லேலூயா, இவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் அல்லவா நம்முடைய ஆண்டவர். எப்படி கூப்பிட்டாலும் அப்படி இறங்கி வருகிற ஆண்டவர். ஆனால் ஒன்று, நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும், அவரோடு பழக வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றீங்கள், அமர்ந்து இருந்து அப்பாவாக, சகோதரராக, சகோதரியாக, நண்பராக, ஒரு மனவாளனாக அவரோடு பழகி அவரை அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு நேரம் நமக்கு வரலாமே. இனி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று, அமர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவி, பரிசுத்த ஆவி எந்தென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அனுப்பின தேற்றரவாளன் அவர். அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த ஆவியிலே நிறைந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அந்நிய பாஷைகளிலே அவரை துதிக்க வேண்டும். அப்படி நாம் துதிக்கும் போது அவரை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அந்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிப்பார். ஞானத்தையும் தெளிவையும் அளிப்பார். உலக பிரகாரமான ஞானம் அல்ல, உலக பிரகாரமான ஞானத்தை படித்து பெற்றுக் கொள்ளலாம், புஸ்தகங்களை வாசித்து பெற்றுக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் அனுபவத்தாலே கற்றுக்கொள்ளலாம், அனுபவத்தாலே கற்றுக்கொள்ளலாம். நாம் அனுபவத்தால், முதியோர்களுக்கு அந்த ஞானம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அனுபவத்தால் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கிறது, படித்து பெற்றுக் கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கிறது, கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட ஞானம் அது அல்ல. ஆவியானவர் தருகிற ஞானம், தெய்வீக ஞானம், டிவைன் விஸ்டம், டிவைன் விஸ்டம், அது நம்முடைய ஜபத்தால் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஞானம். அவருடைய ஆவியானவர் நமக்கு ஜபத்தின் மூலமாக, வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நமக்கு தருகிற ஞானம், ஜபத்தினால் கொடுக்கிற ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். யோசித்து பாருங்களே, முந்தின நாள் இரவு வரைக்கும் ஒரு புத்தி இல்லாதவனை போல, ஞானம் இல்லாதவனாக தூங்கின சாலமோன் ஒரு தூக்கத்திலே ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். அவன் ஞானத்தை கேட்கிறான், ஞானத்தை கொடுக்கிறார், தெய்வீக ஞானத்தை. அடுத்த நாளிலே உலக மகா ஞானியாக வெளியே வருகிறான். ஒரு நிமிடத்திலே பெற்றுக் கொள்ளக்கூடிய ஞானம் பாருங்கள், இதுதான் டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானம். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், சங்கீதம் 119:99 வசனங்களை வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்க முடியும், அவருடைய கற்பனைகளை நான் தியானிக்கிறபடியினாலே, அதை நான் கை கொள்கிறபடியினாலே, முதியோர்களை விட ஞானமுள்ளவனாக நான் மாறினேன். எப்படி? தெய்வீக ஞானம். முதியோர்களை விட எப்படி ஞானமுள்ளவனாக மாறினேன்? தெய்வனுடைய ஞானம் என்ன வந்தபடினாலே, என்னை கற்பித்தவர்களிலும் நான் ஞானமுள்ளவனாக மாறினேன் என்று சொல்லுகிறார். என்னை படிப்பித்து எனக்கு கற்றுக் கொடுத்தவர்களை விட நான் அதிக ஞானமுள்ளவனாக மாறினேன். எப்படி? தெய்வீக ஞானம்.
அந்த ஞானம் நமக்கு வேண்டும். அந்த ஞானம் இருந்தால் அவரை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள முடியும், அவருடைய சுத்தத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள தர வேண்டும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் ஜெபிக்கிறார். ஒன்று அமர்ந்திருக்க வேண்டும், இரண்டாவது அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதாவிலும் எனக்கு சாட்சிகள். அவர் அந்த ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்துகிற ஆவியானவர். அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது அவர் சொல்கிறார், அறிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும், உங்களுடைய கண்கள் தெளிவாக வேண்டும். சாதாரண கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால். இதற்கு எடுத்துக்காட்டு தெளிவாக நமக்கு எலிசா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரியும் ரெண்டு ராஜாக்கள், நான் வாசிக்கிறேன் ஒன்று உங்களுக்காக. ரெண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நமக்கு பார்க்க முடியும். அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, அங்கு சீரியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே யுத்தம் நடக்கிறது. அந்த நேரத்தில் சீரியர்கள் போடுகிற திட்டத்தை இஸ்ரவேல் இருந்த ஒரு தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு சொல்வார். அந்த தீர்க்கதரிசி தான் எலிசா தீர்க்கதரிசி. இந்த செய்தியை சீரியா ராஜா அறிகிறார். அறிந்து நம்முடைய திட்டங்களை எல்லாம், நாம் ரகசிய அறையில யோசிக்கிற திட்டங்களை எல்லாம் இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி அவர்கள் தங்களை காப்பாற்றுகிறார்கள். எனவே அந்த எலிசா தீர்க்கதரிசியை பிடித்து வரும்படியாக இவன் குதிரைகளையும் இராணுவங்களையும் ரதங்களையும் அனுப்புகிறான், இவரை பிடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று. இவர்கள் எல்லாரும் எலிசா தீர்க்கதரிசியை பிடித்து வரும்படியாக போகிறார்கள். பாருங்கள் அதனுடைய 15வது வசனம் பாருங்கள். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனம், தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இதை பார்த்த வேலைக்காரன் பயப்படுகிறான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? அதிகாலையில் பார்க்கும் போது வேலைக்காரன் வெளியே போகும்போது எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கும்படியாக ரதங்கள் இராணுவங்கள் குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள். இவன் பயப்படுகிறான். எலிசா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், என்ன நாம் செய்வோம்? ஐயோ அந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி கண்கள் திறக்கப்பட்ட எலிசா தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு வார்த்தை, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நீ சொல்லுகிறீர்? அவர்கள் இத்தனை இராணுவங்கள் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறார்கள் இருக்கிறது, ரதங்கள் இருக்கிறது, நாம் ரெண்டு பேர் இருக்கிறோம், நீர் சொல்லுகிறீர் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒன்று பேருக்கு புரியவில்லை. அப்பொழுது எலிசா செய்கிற காரியத்தை பார்க்கல. 17வது வசனம், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவை இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும், நம்மோடு இருக்கிற சேனைகளை தூதர் கூட்டத்தை பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசியுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அக்கினிமயமான குதிரைகள் தன்னை சூழ்ந்திருப்பதை எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய கண்களால் பார்க்கிறான், ஆவிக்குரிய கண்களால். ஆனால் அது வேலைக்காரனுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. செபித்த போது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதுதான் பாருங்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள். பல வேளைகளில் நமக்கு பாதுகாப்பா இருக்கிற ஆண்டவரை காணாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இயக்கங்களை அறியாதபடிக்கு நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு வேண்டும் என்று செபிக்கிறார். பாருங்கள், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவையான ஒன்று, அமர்ந்திருக்க வேண்டும். எப்படியெல்லாம் என்று சொன்னேன். இரண்டாவது, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்று, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படியானால் அவரை உங்களுக்கு அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அதுபோல அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களையும் யார் என்று அறிந்து கொள்ள. இரண்டாவது சொல்கிறார், 18வது வசனத்தில், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்குண்டாக இருக்கிற நம்பிக்கை, நம்முடைய அழைப்பை நன்றாக அறிந்து கொள்ளலாம்.
இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் ஒரு பர்பஸ்க்காக அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்துடன் உங்களை அழைத்திருக்கிறார். இதை படிக்க வேண்டும், இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டால், உங்களுக்குள் ஆவியானவர் செயல்பட்டால், நீங்கள் அமர்ந்திருக்கும் போது அதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்ல அழைப்பை நீங்க, அதனால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை. காமனாக நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, பரலோகத்திற்கு நேராக அந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவனுடைய நம்பிக்கை நமக்கு பரலோகம் நரகம் இருக்கிறது. இந்த அழைப்பிலே நம் முன்னேறும் போது, இந்த அழைப்பிலே நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் பரலோகத்துக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, தனிப்பட்ட விதங்களில் நம்பிக்கை, ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார், நான் அதைத்தான் செய்ய வேண்டும். நான் படித்தது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் நான் படித்தேன், அதை நான் படித்தேன் உண்மையே. ஆனாலும் நான் அதை படித்தேன் என்று சொல்லிக்கொண்டு நான் அந்த வேலைக்கு பின்பதாக முழுநேரமாக என்னாலே ஓட முடியாது. காரணம், என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஊழியத்திற்காக தெளிவாக என்னோடு பேசியிருக்கிறார். அது எனக்கு, நான் செய்யும் போது தான் எனக்கு அந்த சமாதானம் உண்டாகும். அதனை பற்றிய நம்பிக்கையை நான் அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த ஊழியத்தினாலே செய்ய முடியும். எனவே நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். என் மூலமாக என்னுடைய அழைப்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி அதை நான் அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறபடினால் அதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓ, நீ இதை செய்தால் உனக்கு நான் இதை செய்வேன் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்து, அதனால் தான் இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடிகிறது. இது போல படிப்பை பற்றி ஒரு அழைப்பிற்கு, இதை படிக்க வேண்டும் என்று மற்றவர்கள் இதை படிக்கிறார்கள், மற்றவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள், நீங்கள் அதை செய்யாதீர்கள். உங்களுக்கு உண்டான தேவ அழைப்பு, உங்களை பற்றிய தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்லு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை ஆயிருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இடறி போவீர்கள். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அழைப்பை பற்றி அறிந்து தொடர்ந்து சொல்கிறார், பரிசுத்தவான்களிடத்திலே தமக்குண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அவர் நமக்கு கொடுத்த சுதந்திரங்களை நீங்கள் அறிய வேண்டும். கலாத்திய 4வது அதிகாரம் சொல்லுகிறது, 4வது அதிகாரம் 1வது வசனம், ஒரு பிள்ளை வீட்டிலே அது சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும், அது எஜமானுக்கு ராஜ பிள்ளையாக இருந்தாலும் அது சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் தன்னுடைய வீட்டிலே வேலைக்காரர் சொல்வதை அந்த பிள்ளை கேட்க வேண்டும். காரணம், அந்த ராஜாவுடைய எல்லா சொத்துக்களும் தனக்கு சுதந்திரம், தனக்குத்தான் என்று, தனக்குத்தான் என்பது உண்மை என்றாலும் அந்த பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அதை அறிந்து கொள்ள முடியாது. அந்த பிள்ளைக்கு அதை அறியும் வரைக்கும் அந்த வேலைக்காரன் சொல்வதை அவன் கேட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். இதுபோல் ஆவிக்குரிய குழந்தைகளாக நாம் இருக்கும் காலம் அளவும் நமக்கு எதையுமே அனுபவிக்க முடியாது. எல்லாம் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருந்தும் நமக்கு எதையுமே அனுபவிக்க முடியாது. அவன் நமக்கு பல வல்லமைகளை நமக்கு நாம் கொடுத்திருந்தும், விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பல அதிகாரங்களை அவர் கொடுத்திருந்தும் அதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு அதை அனுபவிக்க முடியாது அறிந்து கொள்ளாவிட்டால். வேதம் சொல்ல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என்னுடைய நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பு, இப்படி பல அதிகாரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் அதை அனுபவிக்க முடியாது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் சபிக்கிறார் அவர். பாருங்கள், அந்த பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 40 நாள் பெலிஸ்த சேனை இஸ்ரவேல் யுத்தத்திற்காக வந்தார்கள். 40 நாள் பகலும் இரவும் யாருமே, இஸ்ரவேல் சேனையில யாருமே யுத்தத்திற்கு தகுதியானவர்களாக அல்லது யுத்தத்திற்கு போகிறவர்களாக யாருமே, தங்களுடைய அதிகாரத்தை உணர்ந்தவர்கள் யாருமே இல்லை. ஆனால் தனக்குள் இருக்கிற அதிகாரத்தை அறிந்த தாவீது எப்போது எழும்புகிறானோ, தனக்குள் இருக்கிற அதிகாரம், இஸ்ரவேலுடைய தேவன் தனக்குள் இருப்பதனால் அவருக்குள் இருக்கிற அதிகாரத்தை என்றைக்கு தாவீது எழும்பினானோ, அந்த அதிகாரத்தை அறிந்தவன் அன்றைக்கு அந்த பெலிஸ்த சேனை அவன் தோற்கடித்தான். இதுபோல நாம் நமக்குள் இருக்கிற அதிகாரத்தை அறிவோமேயானால் நாம் பிசாசுகளை தோற்கடிப்போம். பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், அவன் தன்னுடைய தந்திரங்களை பயன்படுத்துவான். தந்திரங்களை பயன்படுத்தும் போது நமக்குள் இருக்கிற வல்லமையை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் தோற்று போய்விடுவோம். அதே அதிகாரத்தை வாசிக்கிறோம் பாருங்கள், அதனுடைய 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் நமக்கு கொடுத்த அதிகாரம் பாருங்கள், அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்து
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இயேசுவை உன்னதங்களில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். சாத்தானும் சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும். அது மட்டுமல்ல, இரண்டாவது அதிகாரம் ஏழாவசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். அவரை எப்படி உட்கார செய்திருக்கிறாரோ அதுபோல நம்மை உட்கார செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் பிசாசுனுடைய எண்ணங்களை, அவனுடைய சதி திட்டங்களை நமக்கு தோற்கடித்து முன்னேற முடியும், வெற்றி கொள்ள முடியும். அந்த அதிகாரத்தை, வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், நம்முடைய நேரம் சென்று விட்டது. பாருங்கள், அவருடைய அன்பையினுடைய அன்பை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு பலர் தேவனுடைய அன்பை விட்டு அறியாதபடினாலே தான் தூரமாக செல்லுகிறார்கள். ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டார், என்னுடைய தவறுகளை எத்தனையோ என்று சொல்லி தூரமாக போகிறார்கள். ஆண்டவருடைய அன்பை அறியாதபடினாலே தான் பலர் குற்ற உணர்வினால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு தேவனை விட்டு தூரமாக போகிறார்கள். சாத்தான் பலருக்குள்ளும் இந்த குற்ற உணர்வை ஏற்படுத்தி அவர் உன்னை நேசிக்க மாட்டார், உண்மையில கோபமாக இருக்கிறார், உன்னை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சாத்தான் பல வார்த்தைகளை தந்திரமாக பக்தர்கள் எல்லா இடத்திலுமே சொல்லி பல வாலிபர்களை இன்றைக்கு அவன் தூரமாக வைத்திருக்கிறான். ரெண்டு விதமான உணர்வு ஒரு மனிதனுக்கு வருவது உண்டு. ஒன்று குற்ற உணர்வு, இரண்டாவது பாவ உணர்வு. இந்த குற்ற உணர்வை தருகிறவன் சாத்தான், பாவ உணர்வை தருகிறவர் பரிசுத்தாவியானவர். இதை ரெண்டு விளக்கும்படியாக வேதத்திலிருந்து ரெண்டு நபர்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பேதுரு, யூதாஸ் காரியோத். பேதுரு தவறு செய்தான், எனக்கு அவரை தெரியாது என்று சொல்லி இயேசுவை மறுதளித்தான். யூதாசும் தவறு செய்தான், எனக்கு அவரை தெரியும் என்று சொல்லி அவரை காட்டி கொடுத்தான். ரெண்டு பேரும் செய்த தவறிலே பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் பேதுருவுக்குள் வந்ததோ பாவ உணர்வு, யூதாசுக்குள் வந்ததோ குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு என்ன செய்தது? நான் இயேசுவை காட்டி கொடுத்த இனி என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரை விட்டு தூரமாக செல்ல வைத்தது. ஆனால் இந்த பேதுருவுக்குள் வந்ததோ பாவ உணர்வு, நான் சவறு செய்தேன், ஆனாலும் என் தேவன் என்னை மன்னிப்பார் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவனை கொண்டு சென்றது. இந்த குற்ற உணர்வு சிலுவையிலிருந்து உங்களை தூரே கொண்டு போகும். ஆனால் இந்த பாவ உணர்வு சிலுவைக்கு நேராக மீண்டும் செல்ல வைக்கும். பேதுரு தவறு செய்தான் உண்மையே, ஆனாலும் ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று இரக்கத்தை கேட்டபோது, என் மேலே மனதுருகும் என்று கேட்டபோது, என் மேலே மனதுருகும் என்று கேட்டபோது ஆண்டவர் இறங்கின அவனுக்குள் வந்தது பாதை கொடுத்தவர் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் மீண்டும் அவரோடு சேர வைப்பார். ஆனால் இந்த குற்ற உணர்வை சாத்தான் தண்டு தேவனை விட்டு பிரிக்க வைப்பான். வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் உண்டு, அந்த இளையகுமாரன் மூத்த குமாரனுடைய கதை. இளையகுமாரன் தனக்கு வேண்டிய ஆஸ்திகளை எல்லாம் எனக்கு பிரித்து தர வேண்டும் என்று கேட்டு தூரதேசத்திற்கு போகிறான். எல்லாவற்றையும் செலவழிக்கிறான், தொடர்ந்து அவன் எல்லாவற்றையும் இழக்கிறான். தொடர்ந்து தகப்பன் வீட்டில் இருக்கல ஞாபகம் எனக்கு வருகிறது. அவன் நினைக்கிறான், இனி நான் தகப்பன் வீட்டுக்கு போகலாம், என்னுடைய தகப்பன் என்னை ஒரு வேலைக்காரனாவது ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லிக்கொண்டு தகப்பன் இடத்துல போகிறான். ஆனால் நடக்கிற காரியம் என்ன, அந்த தகப்பன் தூரத்திலே தன்னுடைய மகன் வருகிறதை பார்த்தபோது ஓடி போய் கட்டி அணைக்கிறான். அவன் சொல்லுகிறான், அப்பா நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்த, இனி என்னை மகனாக நீ ஏற்றுக் கொள்ளாதீயும், என்னை ஒரு வேலைக்காரனாவது ஏற்றுக்கோ. ஆனால் தகப்பன் சொல்லுகிறான், நீ போனாய், எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனாலும் என்னை திரும்பி வந்திருக்கிறாய், நான் உன்னை மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாருள்ளவனாக இருக்கிறேன். அதுதான் என்னுடைய அன்பு, அதுதான் என்னுடைய அன்பினுடைய நீளம் ஆழம் அகலம் உயரம். நீ போன வந்த நாளை நான் உன்னை விட்டு விட மாட்டேன், உனக்காக நான் காத்திருந்தேன். அந்த இடத்துல வாசிக்க, தூரமாக வருகிறதை கண்டு உனக்காக நான் காத்திருக்கிறேன், உன்னை நான் விடமாட்டேன், நீ என்னுடைய மகன், எப்படி நான் உன்னை விடுவேன். இது போலதான் ஆண்டவர் சிலரை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்படி நான் உங்களை மறுதிகள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தால் உங்களை விடமாட்டேன், திருப்பி என்னிடத்துல வருவீர்களா, உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாருள்ளவர்களாக இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்த உங்களுடைய ஒரே ஒரு சிநேகிதன் நான் மட்டுமே, உங்களை நான் எப்படி விடுவேன், எப்படி நான் உங்களை விடுவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் என்னை விட்டால் நான் எப்படி விட முடியும், உங்களுக்காக நீங்கள்
மனதுருகி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயார் உள்ளவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அதை நீங்கள் அறிய வேண்டும். அதற்கு தேவன் உங்களுக்கு ஆவியை தருவாராக, அதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக, அவரோடு அமர்ந்திருந்து பழகுவதற்கு கிருபையை தருவாராக. பாருங்கள், இப்படி பல காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொண்டால் மட்டுமே அவர் நமக்கு அனுமதிக்கிற பல காரியங்களை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். யோசேப் அவரை அறிந்து கொண்டபடியினால் மட்டும்தான் அவருக்கு வந்த தீமைகள் என்னுடைய நன்மைக்காக என்பதை அவன் அறிந்திருந்தான். யோபும் அறிந்திருந்தான், இல்லாவிட்டால் அவரை அறிந்து கொள்ளாமல் இருந்திருந்தானே ஆனால் முறுமுறுத்திருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு வனாந்தர பாதைகளிலே நடத்தினார், ஆனால் அவர்கள் முறுமுறுத்து போனார்கள். நடந்த காரியம் நமக்கு தெரியும். முறுமுறுத்து சொன்னார்கள், சொத்து போனோமா நலமாயிருக்கும், எங்களுடைய பழைய வாழ்க்கை நல்ல நன்றாகத்தான் இருந்தது என்று சொன்னார்கள். ஆனால் நடந்த காரியம் நமக்கு தெரியும், முறுமுறுத்தால் பல ஆபத்துகள் உண்டாகும். நாம் அவரை அறிந்து கொள்ளாவிட்டால், அவருடைய இயக்கத்தை விருப்பத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் முறுமுறுத்து போய்விடுவோம். அறிந்து கொள்ளோமே ஆனால் எந்த நெருக்கத்திலும் எந்த துக்கத்திலும் நாம் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது போல நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம், சமாதானமுடையவர்களாக இருப்போம். அந்த உலக தேவன் தருகிற சமாதானம் நம்மை எப்போதுமே மூடும். எனவே நன்றாக நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் ஒரு சகோதரனாக உங்களோடு சொல்கிறேன். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதல்ல, அறிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதல்ல, அறிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதல்ல, அறிந்து கொள்ளுங்கள். தெரிந்தவர்கள் ஏராளம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அறிய வேண்டும் என்பதை, நீங்கள் அறிய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அறியுங்கள், அறிந்தால் வெற்றியை நிச்சயமாக பெறுவீர்கள். அறிந்தால் வெற்றியை நிச்சயமாக பெறுவீர்கள். என்னோடு கூட கண்களை திருப்புங்களே. ஆவியானவரே, நீ பேசிக் கொண்டிருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேட்கலாமே, ஆண்டவரே, 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 அப்பா நான் உண்மை அறிந்து கொள்ளாமல், உடைய இயக்கத்தை விருப்பங்களை நான் அறிந்து கொள்ளாமல் பல விதங்களில் நான் முறுமுறுத்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியுங்கப்பா. ஆண்டவரே உமை அறிந்து கொள்ள எனக்கு அதிகமாக கிருபைகளை தாருங்க. ஆண்டவரே நான் அமர்ந்திருந்து உமை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாருங்கப்பா. ஒரு தாயாக தகப்பனாக உமோடு பழகியுமை அறிந்து கொள்ள கிருபை தாருங்க. ஆண்டவரே ஒரு சகோதரனாக சகோதரியாக அமர்ந்திருந்து பழகியுமை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாருங்கப்பா. ஒரு சிநேகிதனாக அமர்ந்திருந்து பழக எனக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே ஒரு மனவாளனாக மனவாட்டியாகுமோடு பழக எனக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாருங்கப்பா. இது தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றாக அறிந்து கொள், அது போல எனக்கு நீர் தந்த அதிகாரங்களை நான் அறிந்து கொள்ள அதை செயல்படுத்த எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே எனக்கு நீர் தந்த அதிகாரங்களை நான் அறிந்து கொள்ள அதை நான் ஒருபோது என்னுடைய கண்கள் அதன் மறைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த அதிகாரங்களை அறிந்து கொள்ள, எனக்கு அதிகாரத்தை அறிந்து கொள்ள எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். ஆண்டவரே அதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எனக்கு தாருங்கப்பா. அதுபோல நீரன் மேல் வைத்திருக்கிற அழைப்பையும் அதனால் உண்டாயிருக்கிற நம்பிக்கையும் நான் அறிந்து கொள்ள, சரிவர அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாருங்கப்பா. அதுபோல நீரன் மேல் காட்டியிருக்கிற அன்பை, அதனுடைய ஆழத்தை, நீளத்தை, அகலத்தை, உயரத்தை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாருங்கப்பா. நான் ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது. எப்பொழுதும் நான் சந்தோஷமுள்ளவனாக வாழ வேண்டும், சமாதானமுள்ளவனாக நான் மாற வேண்டும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாருமே என்று ஜெபிக்கலாமே. அன்பின் பரலோக தேவனே, இந்த நேரம் மட்டும் என்னோடு பேசிக் கொண்டிருந்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும், கேட்க போகிற அனைவரும் ஆண்டவர் உண்மை அறிந்து கொள்ள கிருபை தாருங்கப்பா. உண்மை பற்றி அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. தங்களுக்குள் இருக்கிற அதிகாரங்களை அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க. அதை செயல்படுத்த அநேகரை மண்டை சேர்க்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. அதுபோல தம்பி ஜெரோம் விக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தம்முடைய மகனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. மக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆயிரங்களுக்கு தம்முடைய பிள்ளையை பயன்படுத்துங்க ஆண்டவரே. தம்பி ஜெரோம் விக்டரை ஆயிரங்களுக்கு மத்தியில பயன்படுத்துங்க. எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய பிரயாசங்களை வீண் காரியங்களுக்காக செயல்படுத்தும் போது உம்முடைய நாமத்திற்காக துடிக்கிற, உம்முடைய நாமத்திற்காக செயல்படுகிற தம்பி ஜெரோம் விக்டரை ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற வேதவசனத்தின் படி ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராகப்பா. நன்மையும் கிருபையும் தன்னுடைய மகனை தொடர்வதாக. அனாயிண்டட் சைல்ட் ஆஃப் காட் என்கிற இந்த ஃபெலோஷிப்பை ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக மாறட்டும். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக மாறட்டும் தகப்பனே. அநேக வாலிபர்களுக்கு இது ஆசீர்வாதமாக மாறட்டும். பாவத்தின் செட்டில் பாவத்தின் குழியில் இருக்கிற அநேகரை விடுவிக்கிற ஒரு ஃபெல்லோஷிப்பாக இதை மாறட்டும். தம்முடைய மகனை இனி வல்லமையாக பயன்படுத்தும். தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிற ஒரு மூமெண்டாக இது மாறுவதாக. செபிக்கிறோம், செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜபம் கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஜபம் கேட்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அநேகருடைய பர்வதங்களுடைய பிரசனம் மெழுகு போல உருக்கட்டும் அப்பா. அந்த சத்தத்தை கேட்கிற இனி கேட்க போற அனைவர் மேல ஆண்டவரே உடைய பிரசனம் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரம் மட்டும் எங்களோடு இணைந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.